இந்த வீடியோவில் லினக்ஸ் டெர்மினலோட பேசிக்ஸ் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற கமெண்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி டபிள்யூடி ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டேரக்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லாட்டினா ப்ரிண்ட் ஒர்க்கிங் டேரக்ட்ரின்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு நம்ம வந்து எந்த டேரக்ட்ரியில் இருக்கோம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கமெண்டை யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஹோம் ஹோம்க்குள்ளே கணேஷ் இந்த டைரக்டரியில் நம்ம வந்து இப்போதைக்கு இருக்கோம் இப்போ நான் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இதை யூஸ் பண்ணி எனக்கு எந்த டேரக்ட்ரிக்குள்ளே போக விருப்பமோ அந்த டேரக்ட்ரிக்கில் நான் வந்து போய்க்கிறேன் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து டெர்மினல்லையும் நம்ம வந்து போக முடியும் சிடி இந்த கமாண்டை யூஸ் பண்ணுங்கள் சேஞ்ச் டேரக்டரி இதுதான் அர்த்தம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு எந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ராக விரும்புகிறீங்களோ அந்த நேமை டைப் பண்ணுங்க இப்போதைக்கு நான் வந்து டாப்புக்கு வரேன்னு நினைக்கிறேன் டெஸ்க டாப்புன்னு டைப் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணனா போதும் நம்ம வந்து இப்போ டெஸ்க்டாப்புக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ கலரில் நமக்கு வந்து ஹைலைட் ஆகி காமிக்கும் இப்போ நீங்கள் வந்து டெஸ்க் டாப்பை விட்டு வெளியே வர்றதுக்கு சீடின் டைப் பண்ணிட்டு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ரெண்டு டாக்ட் ஃபஸ்ட்டு என்ட்ர ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நம்ம டெஸ்க் டாப்பை விட்டு வெளியே வந்துடலாம் ஸோ இப்போ நான் வந்து திரும்பவும் சீடின் டைப் பண்ணிட்டு டவுன்லோட்ஸ் இந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து என்னேன் ஸோ நீங்கள் வந்து டி ஓன் டைப் பண்ணிட்டு டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு உடனே ஃபில் ஆகிக்கும் ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ நம்ம வந்து டவுன்லோட்ஸ் இந்த ஃபோல்ட்ருக்குள்ள இருக்கும் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட்ஸ் இந்த ஃபோல்டருக்குள்ள வந்துக்க முடியும் இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் வச்சுருக்கேன் இந்த ஃபைல்ஸை நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கு எல்எஸ் இந்த கமாண்டை யூஸ் பண்ணுங்கள் லிஸ்ட் இதுதான் அர்த்தம் இப்போ நான் வந்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுறேன் உள்ள இருக்க என்னென்ன ஃபைல்ஸ் வச்சுருக்கமோ எல்லா நேம்ஸும் நமக்கு வந்து இதில் டிஸ்ப்ளே ஆகும் ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரெட் கலரில் காமிக்கும் ஃபோல்டர் நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூ கலரில் காமிக்கும் ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே எது ஃபைல் எது டேரக்டரி அதை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து இந்த டைரக்ட்ரியை விட்டு வெளியே வந்துக்கிறேன் திரும்பவும் டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள எண்ட்ரேன் லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன் உள்ள ஒரு ஃபைலுமே இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு நியூ ஃபோல்டரை மேக் பண்ண போகிறோம் எம்கேடிஏஆர்னு டைப் பண்ணுங்க ஒரு ஃபோல்டரை மேக் பண்ணுறதுக்கு இதுதான் கமாண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஃபோல்டர் நேம் வேணுமோ அந்த நேமை டைப் பண்ணுங்க இப்போதைக்கு நான் வந்து கணேஷ் நான் டைப் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ நமக்கு கணேஷ் அப்படிங்கிற நேமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு திரும்பவும் நான் வந்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறேன் இப்போதைக்கு நான் வந்து ஹலோ இந்த நேம் கொடுக்குறேன் என்ரை ப்ரெஸ் பண்ணுறேன் நமக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படிங்கிற நேமில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர்எம் டிஐஆர்னு டைப் பண்ணுங்கள் ரிமூவ் டேரக்டரி தான் அர்த்தம் இப்போ நான் வந்து ஹலோ இந்த ஃபோல்டரை நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஹச்சின் டைப் பண்ணிட்டு டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் டேப்பை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நேம் வந்து நமக்கு அப்படியே ஃபில் ஆகிக்கும் நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ரை ப்ரெஸ் பண்ணோம்னா போதும் அந்த ஃபோல்டர் நமக்கு வந்து ரிமூவ் ஆகிரும் நெக்ஸ்ட் நான் வந்து கணேஷ் இந்த ஃபோல்டரையும் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன் ஆர்எம்டிஏஆர்னு டைப் பண்ணுங்கள் ரிமூவ் டேரக்ட்ரி இதுதான் அர்த்தம் இப்போ நமக்கு இந்த ஃபோல்டரும் டெலீட் ஆக போது நான் வந்து ஜஸ்ட் என்ரை ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஃபோல்டரும் நமக்கு வந்து ரிமூவ் ஆயிருச்சு ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து சீடின் டைப் பண்ணிட்டு டில்ட் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் நம்ம வந்து இந்த டேரக்ட்ரிய விட்டு வெளியே வந்துக்க முடியும் டோட்டலாக ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் நான் வந்து கிளியர் இந்த கமெண்ட்டை டைப் பண்ணுறேன் நமக்கு வந்து எல்லாமே க்ளீன் ஆயிரும் பார்த்திங்கன்னா தெரியும் டெர்மினலில் என்னென்ன டைப் பண்ணி வச்சுருந்தோமோ எல்லாமே நமக்கு வந்து க்ளீன் ஆயிரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஜிஎடிட் இந்த கமாண்டை டைப் பண்ணிங்கன்னா நோட் பேட் ஓப்பன் ஆகும் இதில் நம்ம வந்து ஏதாவது டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி சேவ் பண்ணுறதுனா சேவ் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறேன் டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து சேவ் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேமை கொடுத்துக்கங்க இப்போதைக்கு நான் வந்து சாம்பிள் இந்த நேமை கொடுத்துட்டு இப்போதைக்கு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் உள்ளே நம்ம வந்து என்ன டைப் பண்ணோமோ அந்த டெக்ஸ்ட்டாக அப்படியே இருக்குது இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நான் வந்து திரும்பவும் ஒரு நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறேன் இந்த ஃபோல்டருக்கு நேம் பார்த்தீங்கன்னா கணேசன் நான் கொடுத்துக்குறேன் இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன் ஸோ மூவ் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கணேஷ் இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த டெக்ஸ்ட் வந்து இருக்கு இப்போ நான் வந்து ரிமூவ் டேரக்ட் இந்த கமாண்ட் கொடுக்குறேன் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்க்குள்ள கணேஷ் இப்போ நான் வந்து என்ட்ர்பிரஸ் பண்ணுறேன் நமக்கு வந்து இந்த ஃபோல்டர் ரிமூவ் ஆகலை ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கே ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுது ஸோ இந்த ஃபோல்டர் வந்து இப்போதைக்கு எம்டியாக இல்லை உள்ளே ஏதோ ஒரு ஃபைல் இருக்குன்னு சொல்லுது உள்ள இருக்கே ஒரு ஃபைல் இருக்கும்போது நம்மளால் ஒரு டைரக்ட்ரியே ரிமூவ் பண்ண முடியாது ரிமூவ் டேரக்ட்ரி இந்த கமாண்டை யூஸ் பண்ண முடியாது அதுக்கு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மைனஸ் ஆர் டைப் பண்ணுங்கள் இப்போதைக்கு நீங்கள் வந்து திரும்பவும் அதே பேத்த கொடுங்க நமக்கு உடனே ரெண்டு ஃபைல்ஸுமே டெலிட் ஆகிரும் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோல்டரும் டெலிட் ஆகும் உள்ள உள்ள ஃபைலும் டெலிட் ஆகும் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆர்எம் மைனஸ் ஆர் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வந்து ரிமூவ் டேரக்டரி கொடுத்தீங்கன்னா எம்டி ஃபோல்டர் மட்டும்தான் நமக்கு வந்து டெலிட் ஆகும் ஆர் மைனஸ் ஆர் கொடுத்திங்கன்னா ரெண்டுமே டெலிட் ஆகும் ஃபோல்டரும் டெலிட் ஆகும் உள்ள ஃபைல்ஸும் நமக்கு வந்து டெலிட் ஆகிரும் ஸோ மறந்துடாதீங்க இப்போ நான் வந்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுறேன் நமக்கு வந்து இப்போ ரெண்டுமே டெலிட் போகுது இப்போ நான் வந்து என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா திரியும் நமக்கு வந்து ரெண்டுமே டெலிட் ஆகிடுச்சு இதுக்காக தான் நம்ம வந்து ஆர் மைனஸ் ஆர் இந்த கமெண்டாக யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் வந்து சீடின்னு டைப் பண்ணிட்டு டி ஒன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேப் கீயே ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ டீயில் என்னென்ன ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டர் எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு சிடின்னு டைப் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து என் இப்போ நம்ம வந்து டச் இந்த கமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் டச் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும் இப்போதிக்கு நான் வந்து கணேஷ் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற நேமில் ஒரு ஃபைலை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உடனே நமக்கு வந்து இந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆகிரும் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து திரும்பவும் டச் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஹலோ டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு ஃபைலை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் ஜஸ்ட் நான் வந்து என்ரை ப்ரெஸ் பண்ணுறேன் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் டச் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு நியூ ஃபைலை ரொம்ப ஈஸியாகவே கிரியேட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபைல்ஸை எப்படி காப்பி பண்ணலாம் நான் சொல்கிறேன் காப்பி பண்ணுறதுக்கு சிபின் டைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஃபைல் நேம் டைப் பண்ணுங்கள் இப்போ இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்குது இப்போ இந்த ஃபைலை நம்ம வந்து டெஸ்க்டாப்புக்கு காப்பி பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து கரெக்டான பேத்தை டைப் பண்ணுறேன் ஹோம் ஹோம் கணேஷ் கணேஷ் அந்த டேரக்ட்டில் டெஸ்க்டாப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கணேஷ் டாட் டிஎக்ஸ்டி இந்த ஃபைல் வந்து நமக்கு உடனே டெஸ்க்டாப்புக்கு காப்பி ஆயிடுச்சு ஸோ சிபி இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து திரும்பவும் ஹலோ டாட் டிஎக்ஸ்டி இந்த ஃபைலை நான் வந்து திரும்பவும் டெஸ்க்டாப்புக்கு நான் வந்து காப்பி பண்ணுறேன் ஸோ ஜஸ்ட் நான் வந்து என் ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ அந்த ஃபைல் நமக்கு வந்து டெஸ்க்கு காப்பி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் டாக்குமெண்ட்ஸ்க்குள்ளேயும் இருக்குது டெஸ்க்டாப்லேயும் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபைலை ரீனைம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா போதும் ரீனைம் பண்ணுற ஆப்ஷன் வரும் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபைலை ரீனைம் பண்ணிக்க முடியும் இதே ஆப்ஷனை நம்ம வந்து எப்படி டெர்மினலில் பண்ணலாம் நான் சொல்கிறேன் ஸோ ஒரு ஃபைலை ரீநேம் பண்ணுறதுக்கு எம் வி டைப் பண்ணுங்கள் இந்த கமெண்ட்டை டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம்மை டைப் பண்ணுங்கள் கணேஷ் டாட் டிஎக்ஸ்டி இந்த ஃபைல் நேம்மை நான் வந்து ஹலோ டாட் டிஎக்ஸ்டின்னு சேஞ்ச் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து டைப் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நான் வந்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கணேஷ் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற ஃபைல் பார்த்தீங்கன்னா ஹலோ டாட் டிஎக்ஸ்டீன் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து திரும்பவும் எம்வி இந்த கம்மியினா டைப் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஹலோ டாட் டிஎக்ஸ்டின்னு இருக்கிறத கணேஷ் டாட் டிஎக்ஸ்டின்னு சேஞ்ச் பண்ண போகிறேன் ஸோ ஜஸ்ட் நான் வந்து என்ரை ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ நமக்கு ஹலோ டாட் டிஎக்ஸ்டின்னு இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா கணேஷ் டாட் டிஎக்ஸ்டின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு ரீநேம் பண்ணுறதுக்கு எம்வி இதுதான் கமாண்டு ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஆ இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் யூடியூப் சேனல் நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சேவ் பண்ணுறேன் நான் வந்து சேவ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே என்ன டைப் பண்ணி வச்சுருந்தோமோ அதை நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் வந்து கேப்டன் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் கணேஷ் டாட் டிஎக்ஸ்டி அந்த ஃபைல் நேமை டைப் பண்ணிட்டு என்ற பிரஸ் பண்ணிங்கன்னா போதும் அந்த டெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ன டைப் பண்ணி வச்சுருந்தோமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டெர்மினல்லேயே படிச்சிக்க முடியும் ஸோ கேட் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ரீட் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கேட் இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ ஸோ அதே தான் நமக்கு வந்து டெர்மினல்லேயும் டிஸ்பிளே ஆகிருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கமாண்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கோ இந்த கமெண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது நமக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும் இப்போதைக்கு நான் வந்து தமிழ் டுட்டோரியல்ஸ் வெல்ட் நான் டைப் பண்ணியிருக்கேன் நமக்கு வந்து அப்படியே டிஸ்ப்ளே ஆகுது ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து திரும்பவும் எக்கோ இந்த கமாண்டை டைப் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கணேஷ் நான் டைப் பண்ணுறேன் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்பிளே ஆகுது எக்கோ இந்த கமாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன டைப் பண்ணுறமோ நமக்கு வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகும் இப்போ நான் வந்து திரும்பவும் கேட் இந்த கமாண்டை டைப் பண்ணியிருக்கேன் டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேமை நான் வந்து அப்படியே டைப் பண்ணியிருக்கேன் கணேஷ் ஸோ அதுதான் ஃபைல் நேமு இப்போ இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ள என்னென்ன டைப் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த டெக்ஸ்ட்டு தான் நமக்கு வந்து அப்படியே இங்கே டிஸ்பிளே ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம வந்து இந்த கேட் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் வந்து திரும்பவும் கேட் இந்த கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கிரேட்டர் தென் இந்த சிம்பலை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேமே டைப் பண்ணுங்கள் ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து கணேஷ் இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் என்ன டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ண விரும்புகிறோமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து அப்படி டைப் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் வந்து திஸ் இஸ் சாம்பிள் ஃபைல் நியூ லைனில் கலவு வெல்ட் நான் டைப் பண்ணிட்டு அதே லைனில் நான் வந்து சேவ் பண்ணுறேன் இப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் சேவ் ஆகும் இப்போ நம்ம வந்து வீவ் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து அந்த ஒரு லைன் தான் நமக்கு வந்து சேவ் சேவாயிரு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து திரும்பவும் இதே ஃபைலை டெர்மினலில் வீவ் பண்ணி பார்க்கலாம் ஸோ கேப்டன் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம் டைப் பண்ணுங்க கணேஷ் இதுதான் ஃபைல் நேம் இப்போ நான் வந்து என்ட்ரெஸ் பண்ணுறேன் திஸ் இஸ் சாம்பிள் ஃபைல் இந்த டெக்ஸ்ட்டு தான் நமக்கு வந்து இதுலேயும் விசிபிள் ஆகுது இப்போ நான் வந்து திரும்பவும் கேட் இந்த கமாண்டை டைப் பண்ணுறேன் ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கிரேட்டர் தென் இந்த சிம்மில் டைப் பண்ணிட்டு கணேஷ் அந்த ஃபைல் நேமை நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன் டைப் பண்ணதுக்கப்புறம் என்ற பிரஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம வந்து எந்த டெக்ஸ்ட்டை ஓவர் ரைட் பண்ண விரும்புகிறமோ அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க இப்போதைக்கு நான் வந்து கணேஷ் ஆப்பிள் மே ப்ளூ ரெட் இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன் ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறம் நியூ லைனில் நான் வந்து சேவ் பண்ணுறேன் இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து ஓவர் ரைட் ஆயிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய டெக்ஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு புதுசாக நம்ம வந்து என்ன டைப் பண்ணமோ அந்த டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து இதில் ஸ்டோர் ஆயிருக்கு கேட் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரீடும் பண்ணிக்க முடியும் ரைட்டும் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற டெக்ஸ்ட்டோட இப்போ நம்ம டைப் பண்ண போகிற டெக்ஸ்ட்டை மெர்ச் பண்ண போகிறோம் கேட்டன் டைப் பண்ணிட்டு ரெண்டு கிரேட்டர் தன் முல்லை டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேமை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த டெக்ஸ்ட்டை மெர்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிடுங்க ஸோ இப்போதைக்கு நான் வந்து திஸ் இஸ் மை ஆர் நவ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேர்னி டவ் ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஐஎம் நாட் இரிய ரிய 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 டைப் பண்ணுறேன் ஏற்கனவே இருக்கிற டெக்ஸ்ட்டோட இந்த டெக்ஸ்ட்டு நமக்கு வந்து மெர்ஜ் ஆகும் கேட்டின் டைப் பண்ணிட்டு ரெண்டு கிரேட்டர் தன் முள்ள டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேமை டைப் பண்ணிட்டு எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூ லைனில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே இருந்த டெக்ஸ்டோட இந்த டெக்ஸ்ட்டும் நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கு ஆ இப்போ நம்ம வந்து கேட் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் என்னென்ன வச்சுருந்தோமோ அது எல்லாத்தையுமே ரீடும் பண்ணோம் ஓவர் ரைட்டும் பண்ணோம் மெர்ஜும் பண்ணோம் ஸோ இந்த கேட் இந்த கமாண்ட் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து கணேஷ் இந்த ஃபைலை டெஸ்க்டாப்புக்கு நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம் ஸோ மூவ் பண்ணுறதுக்கு எம்வி இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை நம்ம வந்து மூவ் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து எம்வி இந்த கமெண்ட்டை டைப் பண்ணிட்டு அந்த ஃபைல் நேமை நான் வந்து டைப் பண்ணுறேன் டைப் பண்ணதுக்கப்புறம் எந்த டைரெக்டரிக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பேத்தை டைப் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் வந்து ஹோம் ஹோமுக்குள்ளே கணேஷ் ஸோ கணேஷ் இந்த டைரக்ட்ரிக்குள்ளே டெஸ்க்கு டாப் நான் வந்து கரெக்டாக டைப் பண்ணியிருக்கேன் பேத்த ஸோ பேத்தை நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணதுக்கப்புறம் என்ற ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நமக்கு இந்த ஃபைல் வந்து மூவ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் டாக்குமெண்ட்ஸ்க்குள்ள ஃபைல் பார்த்திங்கன்னா டெஸ்க்கு டாப்புக்கு மூவ் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து திரும்பவும் எம் வி இந்த கமெண்ட் டைப் பண்ணிட்டு கணேஷ் அந்த ஃபைல் நேமு சோ நெக்ஸ்ட் நான் வந்து அதே பார்த்து டைப் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து திரும்பவும் மூவ் பண்றேன் இப்போ நமக்கு ஒரு எரர் வந்திருக்கு ஏன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும் இந்த ஃபோல்டரை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம வந்து இந்த கமெண்டை டைப் பண்ணி பார்க்கலாம் எம் வி இந்த கமெண்டை டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கு அப்புறம் கணேஷ் அந்த ஃபைல் நேம் இப்போ நான் வந்து அதே பார்த்து டைப் பண்றேன் டாக்குமெண்ட்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ நமக்கு கரெக்டாக மூவ் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து கரெக்டாக திரும்பவும் டாப்பில் இருந்த ஃபைல் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபோல்டருக்கெல்லாம் நமக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து எம்வி இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை ரீனேமும் பண்ணிக்க முடியும் அதே ஃபைலை நம்ம வந்து மூவும் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து டிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மைனஸ் எம் இதை நீங்கள் டைப் பண்ணுங்கள் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து எது எதை மவுண்ட் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும் நெக்ஸ்ட் நான் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபைலை நான் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ ஜிப் இல்லை டேர் அதுக்கப்புறம் செவன் ஜிப்பும் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு நான் வந்து ஜிப் இந்த ஃபார்மெட்டுக்கு நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டு ஃபைல நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நான் வந்து ஜஸ்ட்டு டெலீட் பண்ணிடுறேன் இந்த ஜிப் ஃபைல இந்த டெர்மினல் வழியாக நம்ம வந்து அன்ஜிப் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து இந்த டேரக்ட்ரிய விட்டு வெளியே வந்துக்கிறேன் ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் நான் வந்து திரும்பவும் சிடி இந்த கமெண்ட்டை டைப் பண்ணிட்டு இப்போ நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் இந்த டைரக்ட்ரிக்கெலாம் நான் வந்துக்கிறேன் ஸோ வந்ததுக்கப்புறம் எல்எஸ் இந்த கமெண்ட்டை கொடுக்குறேன் இருக்கே நமக்கு வந்து கணேஷ் டாட் ஜிஃப் இந்த ஃபைல் தான் இருக்கு இப்போ இந்த ஜிஃப் ஃபைலை அன்ஜிப் பண்ணுறதுக்கு அன்சிப் இந்த கமாண்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேமே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் என்ரை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனே அந்த ஜிப் ஃபைல் பாத்தீங்கன்னா அன்ஜிப் ஃபையரும் பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம வந்து டெர்மினல் வழியாகவே ஒரு ஜிஃப் ஃபைலை நம்ம வந்து அன்ஜிப் பண்ணிக்க முடியும் திரும்பவும் நான் வந்து இந்த ஃபைலில் கம்ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ நான் வந்து டேர் இந்த ஃபார்மேட்டுக்கு நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறேன் ஸோ ஜஸ்ட் நான் வந்து கிரியேட் கொடுக்குறேன் நமக்கு கம்ப்ரஸ் ஆயிருச்சு டேர் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மைனஸ் எக்ஸ் வி டைப் பண்ணுங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த கமெண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் நீங்க வந்து அந்த ஃபைல் நேமை டைப் பண்ணிட்டு பண்ணுங்க உடனே நமக்கு வந்து இந்த ஃபைல் ஃபார் மட்டும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஜி ஃபைலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த டேர் ஃபைலையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் செவன் ஜி ஃபைலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் யூ நேம் இந்த கமாண்டை டைப் பண்ணுறது மூலமாக அது வந்து என்ன பிளாட்ஃபார்ம் அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போதைக்கு நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து லினக்ஸ்னு வந்துருக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து யூ நேம் இந்த கமாண்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மைனஸ் எண் டைப் பண்ணுங்கள் இப்போதைக்கு நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க இந்த ஓய்ஸை பற்றி நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஹோஸ்ட் நேம் இந்த கமாண்டை டைப் பண்ணுங்கள் இந்த கமாண்டை டைப் பண்ணுறது மூலமாக உங்கள் யூசர் நேம் வந்து என்ன அதை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஹோஸ்ட் நேம் இந்த கமாண்டை டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மைனஸ் ஐயை டைப் பண்ணிங்கன்னா உங்கள் ஐபி அட்ரஸ் வந்து இதில் ஷோ ஆகும் இப்போதைக்கு நான் வந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணல ஸோ அதனால தான் நமக்கு வந்து இப்படி டிஸ்பிளே ஆகுது நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மேன் இந்த கமெண்டை டைப் பண்ணுங்கள் இந்த கமெண்டை டைப் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைன்னா டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளியர் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன் மேன் இந்த கமெண்டை டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு திரும்பவும் நான் வந்து மேன் இந்த கமெண்டை டைப் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ள வரைக்கும் நமக்கு வந்து நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த கேட்டகரியில் எந்த டவுட் இருக்கோ அதை நம்ம உடனே க்ளியர் பண்ணிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஹூ I இந்த கமாண்டியை டைப் பண்ணுறேன் ஸோ நான் தப்பாக டைப் பண்ணிட்டேன் ஹூன்னு நான் டைப் பண்ணுறேன் இந்த கமாண்டை டைப் பண்ணுறது மூலமாக உங்கள் யூசர் நேம் டிஸ்ப்ளே ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லாஸ்ட்டாக எப்போ லாகின் ஆனோ அந்த டைமும் நமக்கு வந்து இல்லை டிஸ்பிளே ஆகும் ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஹூ ஐஎம் இந்த கமாண்டை டைப் பண்ணுறேன் ஸோ சாரி ஹூ ஆம் ஐ இந்த கமாண்டை டைப் பண்ணுறேன் ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுறேன் உங்கள் யூசர் நேமை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் இப்போ நான் வந்து கிளியர் இந்த கமாண்டை டைப் பண்ணி இந்த ஸ்க்ரீனை நான் வந்து கிளீன் பண்ணிக்கிறேன் ஸோ கிளியர் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனை க்ளீன் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் நான் வந்து ஹிஸ்ட்ரி இந்த கமாண்டை டைப் பண்ணுறேன் இந்த கமெண்ட் மூலமாக நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன கமெண்ட்ஸை டைப் பண்ணியிருக்கமோ லிஸ்ட் வைஸாக கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்துக்க முடியும் இப்போ நான் வந்து ரீசெட் இந்த கமாண்டை டைப் பண்ணுறேன் இந்த கமாண்டை டைப் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து டெர்மினலை ரீசெட் பண்ணிக்க முடியும் ரீசெட் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணுறேன் இதுக்குள்ளே நான் வந்து ஒரு நியூ ஃபோல்டரை மேக் பண்ணுறேன் ஃபோல்டர் நேம் பார்த்தீங்கன்னா டிடி டபிள்யூன்னு நான் கொடுக்குறேன் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதே ஃபோல்டருக்குள்ள நான் வந்து திரும்பவும் இன்னொரு ஃபோல்டரை மேக் பண்ணுறேன் இப்போதைக்கு நான் வந்து கணேஷ் இந்த நேமில் நான் வந்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டிடிடபிள்யூ இந்த ஃபோல்டருக்குள்ள கணேஷ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நான் வந்து எல்எஸ் இந்த கமாண்டை டைப் பண்ணுறேன் ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறம் டிடி டபிள்யூ இந்த ஃபோல்டர் நேம் மட்டும்தான் நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது உள்ளறிக்கே இருந்த கணேஷ் அப்படிங்கிற நேம் வந்து டிஸ்பிளே ஆகலை ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இந்த டிடிடபிள்யூ இந்த ஃபோல்டருக்குள்ளே கணேஷ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரும் இருக்குது சப் டைரக்டியே நமக்கு வந்து இதில் டிஸ்பிளே பண்ணலை எல்எஸ் கமாண்ட் கொடுக்கும்போது ஸோ இதுக்கு இன்னொரு கமாண்ட் இருக்குது எல்எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் மைனஸ் ஆரை டைப் பண்ணிட்டு என்ரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ சாரி எல்எஸ் இந்த கமாண்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மைனஸ் கேப்ஸில் ஆர் இந்த லெட்டரை டைப் பண்ணிட்டு என்ரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள இருக்கே உள்ள சப் டைரக்டரியை நமக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கும் ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து எல்எஸ் மைனஸ் கேபிட்டல் ஆர் இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு டைரக்டரியை நம்ம வந்து பார்க்கறதுக்கு இந்த கமாண்டை யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து ஒரு ஹிட் அண்ட் ஃபோல்டரை மேக் பண்ணுறேன் ஸோ டாட் ஒஸ்ட்டு ஹலோ அப்படிங்கிற ஒரு நேமில் ஒரு ஹிட் அண்ட் ஃபோல்டரை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த மெனுவை கிளிக் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹிட் அண்ட் ஃபெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு நான் வந்து செக் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹிட் அண்ட் ஃபோல்ட்ரு இங்கே தான் இருக்குது இப்போ நான் வந்து அன்செக் பண்ணிடுறேன் அந்த ஃபோல்டர் வந்து நமக்கு வந்து மறைஞ்சிருச்சு ஹிட் அண்ட் ஃபோல்டர்ஸை நம்ம வந்து வீ பண்ணி பார்க்குறதுக்கு எல்எஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மைனஸ் ஏ இந்த கமெண்டை டைப் பண்ணுறது மூலமாக ஹிட் அண்ட் ஃபோல்டர்ஸையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லினக்ஸில் உள்ள ஒரு சில பேசிக்ஸ் கமெண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ